friends, I am Dr. Karthik. Tamil Nadu government la junior scientific officer exam oda physics syllabus la enna irukku appadina space science abingira or unit vandu irukku. Pathina Tamil Nadu Public Service Commission website la the junior scientific officer recruitment vandu call for pannirundanga konja naalikku munadi. Andha junior scientific officer exam oda physics syllabus la pathina namak almost vandu PGTRB एक्साम सिलबसा एपड़ो अंतमी वह पाती कॉन्सेप्ट वो नम्बर डिस्कस पड़ो अीडियोसा इंजे पातीटर वीडियो प्लेलिस्टल वो प्लेलिस्ट पेर अब जूनियर साइंटिफिक ऑफिसर एक्साम अब प्लेलिस्ट पेर इन चेनल सो वो जूनियर साइंटिफिक ऑफिसर एक्साम फिजिक्स सिलबस कॉन्सेप्ट वो नम पड़ोना वरीसा वो पोस्ट पड़ो अीडियोसा पाकाम वीडियो का लिंक वो ना डिस्क्रिप्शन बॉक्स को प्लेलिस्ट लिंक एंटायर प्लेलिस्ट लिंक डिस्क्रिप्शन बॉक्स को वो पारें सो अंद सिलेबस स्पेस साइंस अभी यूनिट और कॉन्सेप्ट इनकी नम्बर पाकपर एस्केप वेलोसिटी सरिया एस्केप वेलोसिटी एलाबरेटिवा பொதுவா வந்து நம்ம எர்த்ல இருக்கோம்னு வெச்சுப்போம் எர்த்ல இருக்கோம்னா நம்ம ஒரு பொருளை வந்து இப்படி தூக்கி எறியறோம் சோ மேல தூக்கி எறியும் போது என்ன ஆகுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்க்கு போகுது போயிடு திரும்ப வந்து கிரவுண்டுக்கு வந்து திரும்ப வருது இப்போ முன்னாடி தூக்கி போட்ட அந்த வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டியோட அந்த பொருளை வந்து நம்ம தூக்கி போறோம்னு வெச்சுப்போம் அது என்ன ஆகும் முன்னாடி போனதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹைட் போகும் போயிடு மறுபடியும் வந்து கிரவுண்டுக்கே திரும்ப வரும் सो अब नहीं वेलासिटीस इनक्री पड़ पड़ी तूक एरी तूक एरी वेलासिटी इनक्री पड़ पड़ हईट वह पाती अधिकमे वो बट वो तुर आगो अब ग्रउंडे वह तुरंत इन विषय अब एंसिटी अंतर नम्बर इप्ली तूकना अब तिर वराम ग्रउंड के तिर वराम एरते विटे वे अभी एस्के वेलासिटी कॉन्सेप्ट तुरें ஒரு பொருளை வந்து நம்ம எர்த்ல இருந்து தூக்கி போறோம் அப்படினா அந்த பொருளை எந்த வெலாசிட்டியோட அல்லது எந்த ஸ்பீடோட நம்ம தூக்கி போட்டோம் அப்படினா அது எர்த்தை விட்டு வெளியே போகும் அப்படிங்கறத அந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட கான்செப்ட் அப்போஸ் வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது எர்த்துக்கு மட்டும் பொருந்தக்கூடிய விஷயம் கிடையாது நம்ம வந்து எல்லா பிளானட்ஸ்க்குமே இந்த எஸ்கேப் வெலாசிட்டிங்கற ஒரு கான்செப்ட வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம் எஸ்கேப் வெலாசிட்டினாலே பொதுவா எல்லா பிளானட்ஸ்க்கும் இதுதான் வந்து அர்த்தம் எந்த வெலாசிட்டியோட ஒரு பொருள் வந்து போச்சுனா அந்த பிளானட்டை விட்டு வெளிய வந்து போயிட முடியும் அப்படிங்கறதான் அதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ஏன் வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டியை பத்தி நம்ம படிக்கணும் அப்படினா ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து லாஞ்ச் பண்றோம் இல்லையா ராக்கெட்ஸ் லாஞ்ச் பண்றோம் அந்த ராக்கெட்ஸ்ல வந்து நம்ம சாட்டலைட்ஸ் பொருத்தி வந்து லாஞ்ச் பண்றோம் அதெல்லாம் வந்து எங்க இருக்கு எர்த்துக்கு விட்டு எர்த்தை விட்டு வெளிய போய் அது என்ன பண்ணிட்டு இருக்கு எர்த்தை விட்டு வெளிய போய் அது வந்து ஆர்பிட் பண்ணுது சாட்டலைட்ங்கிறது ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சு போய் அது வந்து ஆர்பிட் பண்ணுது சோ அப்படி எல்லாம் எர்த்த விட்டு வெளிய போணும் அப்படினா நார்மலான ஒரு வெலாசிட்டிலயோ நார்மலான ஒரு ஸ்பீட்லயோ எல்லாம் வந்து அது நடக்காது நாம என்ன பண்ணணும் எக்ஸாக்ட்டா அந்த எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்தா அது வந்து எர்த்த விட்டு வெளிய போகும்ங்கறத நாம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படி கால்குலேட் பண்ணி அந்த எஸ்கேப் வெலாசிட்டி எர்த்துக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து எப்படி அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம் பொதுவா வந்து ஒரு பொருள் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க அப்போ அந்த பொருளுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் சரியா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்னா மைனஸ் ஜி எம் எம் வி டிவைடட் பை ஆர் சஃபிக்ஸ் இ பொதுவா கிரவுண்ட் அப்படினு சொல்றதை விட எர்த்தல வந்து சர்ஃபேஸ்ல ஒரு பொருள் இருந்தது அப்படினா அந்த பொருளோட மாஸ் m அப்படினு சொல்லி இருந்தது அப்படினா அந்த பொருளோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படினா மைனஸ் g mm e / r e இதல g அப்படிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்வாங்க mங்கிறது மாஸ் ஆஃப் தி பாடி
எம் சஃபிக்ஸ் இ அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், ஆர் சஃபிக்ஸ் இ அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். சரியா? ஸோ ஒரு பொருள் இருக்குன்னா அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இவ்வளோ இருக்கும். இப்போ இந்த பொருளுக்கு வந்து நம்ம ஒரு வெலாசிட்டி வந்து கொடுக்குறோம். வெலாசிட்டி கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து மேலே போகுது இல்லையா? இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம வந்து ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். அந்த வெலாசிட்டியை வச்சு அந்த பொருளுக்கு கிடைக்கக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி என்ன, பொதுவான ஃபார்முலா தான் ஹாஃப் எம் வி ஸ்கொயர். சரியா? ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து நான் அதே எம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வி அப்படிங்கிறதுக்கு வி சஃபிக்ஸ் ஐன்னு சொல்லி போட்டிருக்கேன். அது என்னென்னா இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியலாக அந்த பொருளை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வெலாசிட்டிங்கிறதுனால வி சஃபிக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா? இப்போ இதில் வந்து எம்னா என்னங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் த பாடி, அதே மாதிரி எம் சஃபிக்ஸ் இ அப்படின்னா மாஸ் ஆஃப் எர்த், ஆர் சஃபிக்ஸ் இ அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த். சரியா? இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இது இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த வெலாசிட்டியோட அந்த பொருளை வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த பொருள் எர்த்த விட்டு வெளியே போகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் எனர்ஜி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பாடி, எவ்வளோ அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணணும். மைனஸ் ஜிஎம் எம்இ பை ஆர்இ ப்ளஸ் ஆஃப் எம் விஐ ஸ்கொயர். சரியா? இது வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஓகே, இப்போது ஒரு பாடிக்கு இவ்வளோ டோட்டல் எனர்ஜி வந்து இருக்குது. இப்போ அந்த பாடி வந்து எத்தை விட்டே வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. எத்தை விட்டே வெளியே போகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிகமான தூரத்துக்கு போயிடுதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்து எர்த்தோட ரேடியஸே வந்து 6400 கிலோமீட்டர். அப்போ எர்த்தை விட்டே அது வெளியே போயிடுது அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற இடத்துலேருந்து அது எங்கே போயிடுது, ரொம்ப தூரத்துக்கு போயிடுது. அப்படி ரொம்ப தூரத்துக்கு போகும்போது ஏன் வந்து அதனால் எர்த்தோட கிராவிடேஷனை மீறி போக முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட எனர்ஜி வந்து என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடுது. எர்த்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறதுனால அதோட எனர்ஜி வந்து என்ன ஆகிடுது, ஜீரோ ஆகிடுது. சரியா? அப்போது எர்த்துலேருந்து அது ரொம்ப தூரம் போகும்போது அதோட அந்த ஃபைனல் எனர்ஜி, சரியா, ஃபைனல் எனர்ஜி என்னவாக மாறும் அப்படின்னா ஜீரோவாக மாறும். எப்போ அப்படின்னா அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ், அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸ்லேருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்பும்போது ஃபைனல் எனர்ஜி வந்து என்ன ஆகிடும், நமக்கு வந்து ஜீரோ ஆகிடும். சரியா? அப்போது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்ட் படி நமக்கு எனர்ஜியை கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. அப்போது இனிஷியலாக இவ்வளோ எனர்ஜி இருந்தது ஃபைனலாக வந்து நீங்கள் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸில் பார்க்கும்போது ஃபைனல் எனர்ஜி வந்து ஜீரோ ஆகும். அப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி இந்த எனர்ஜி ஈக்குவல் தானா? சரியா? ஏன்னா எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஸோ அந்த காரணத்தினால இந்த எனர்ஜியும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேட் பண்ணோம்னா அகார்டிங் டு இது வந்து இனிஷியல் எனர்ஜின்னு போட்டுக்கலாம், இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, இது வந்து ஃபைனல் எனர்ஜி. ஸோ அகார்டிங் டு எனர்ஜி கன்சர்வேஷன் இங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி, இனிஷியல் டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. ஸோ இனிஷியல் டோட்டல் எனர்ஜி எவ்வளோ, மைனஸ் ஜி எம் எம்இ டிவைடட் பை ஆர்இ ப்ளஸ் ஹாஃப் எம் பிஐ ஸ்கொயர். இது இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி ஜீரோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த டேம் அந்த பக்கம் கொண்டு போகலாமா, இப்போ ஹாஃப் எம் பிஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி எம்
எம்இ பை ஆர்இ வருமா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த எம்ஐ கேன்சல் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன புக்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ப்ளஸ் ஒன் ஃபிசிக்ஸ் புக் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ப்ளஸ் ஒன் ஃபிசிக்ஸ் புக், அதில் வந்து செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும். செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து கிராவிடேஷன் இருக்கும், அதில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த எம்மும் கேன்சல் ஆகிருக்கு, பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், விஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2G எம்இ டிவைடட் பை ஆர்இன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிராவிடேஷன் சாப்டரில் நமக்கு ஒரு ஈக்வேஷன் இருக்கும், அந்த ஈக்வேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎம்இ இஸ் ஈக்குவல் டு ஜி ஆர்இ ஸ்கொயர் இப்படி இருக்கும் சரியா. ஜிஎம்இ இஸ் ஈக்குவல் டு ஜிஆர்இ ஸ்கொயர்னு ஒரு ஈக்வேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஜிஎம் ஈக்குவல் டு ஜிஆர் ஸ்கொயர்னு சொல்லி ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மாஸ் ஆஃப் த இயர், ரேடியஸ் ஆஃப் த இயர்க்குன்னா சொல்லி போடும்போது இந்த மாதிரி எம்இஆர்இன்னா சொல்லி வரும். அப்போது இந்த ஈக்வேஷன் என்ன ஆகும், ஜிஎம்இக்கு பதிலாக ஜிஆர்இ ஸ்கொயர் போடலாமா? இப்போ 2 × GRE ஸ்கொயர் பை ஆர்இ இப்படி வந்து வரும். இதில் இந்த ஆர்இ இந்த ஆர்இ ஸ்கொயரில் இருக்கிற 2 கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன வரும், விஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 GRE வரும். இதில் இந்த விஐ ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட்டு, அந்த விஐங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம், விஇன்னு சொல்லி போட்டுக்கலாம், எஸ்கேப் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × RE சரியா, 2 × RE இதுதான் எஸ்கேப் ஸ்பீடுக்கான ஃபார்முலா சரியா. வி சஃபிக்ஸ் இங்கிறது எஸ்கேப் வெலாசிட்டி அல்லது எஸ்கேப் ஸ்பீடு, அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × RE. ஸோ நமக்கு எர்த்தில் பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூ 9.8 m/s². ஆர்இ அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6500 km. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த எஸ்கேப் ஸ்பீடு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11.2 km/s. ஸோ எர்த்துலேருந்து ஒரு பொருளை நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அல்லது மேலே தூக்கி போடும்போது இந்த 11.2 km/s ஸ்பீடோடு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், எர்த்தோட அந்த அட்மாஸ்ஃபியரை விட்டே வெளியே போயிடும், எர்த்தை விட்டே வந்து அது கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். அதான் வந்து இந்த எஸ்கேப் ஸ்பீடுக்கான அர்த்தம், 11.2 km/s வேகத்தோட நீங்கள் அந்த பொருளை வந்து எர்த்தில் இருந்து தூக்கி எறியணும். அதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கி போட்டாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தூக்கி போட்டாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் நீங்கள் அந்த பொருளை இந்த மாதிரி வீசி எரிஞ்சாலும் அந்த 11.2 km/s அந்த வெலாசிட்டியோடு நீங்கள் வீசி எரிஞ்சிங்கன்னா அது என்ன ஆகிடும், எர்த்தை விட்டே வெளியே போயிடும். அதனால தான் எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆகிற அந்த வெலாசிட்டி, எர்த்தை விட்டே எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கப்பட வேண்டிய வெலாசிட்டின்றதுனால தான் அதை வந்து எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சிலபஸ்லேருந்து அதுக்கு அடுத்த கான்செப்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.